பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? இல்லை ஜிலின், நான் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் ஆகணும், அதான் எப்படி அவர்த்தன்னு யோசிச்சிருக்கேன். உனக்கு நடிக்க தெரியுமா? அப்படி கேட்டுனா கத்துக்கலாம். என்ன இப்போ ஓகே, ஆக்டிங்கோட பேஸே நாடகம் தான். அட்லீஸ்ட் ஸ்கூல்லையாவது நாடகங்கள் நடிச்சிருக்கிறியா? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் வந்துட்டு அழகாக க்யூட்டாக ஸ்டேஜ் மேலாம் பண்ணியிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, அதெல்லாம் ஒரு நாடகமே கிடையாது. நாடகம் அப்படின்றது ஒரு கலை. அந்த கலையில் நீ பேஷனட்டாக இருந்த அப்படின்னா அதுக்கான ரிவார்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி நாடகத்துறையில் 60 ஆண்டுகளாக இருக்கிற ஒரு பர்சன் தான் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ யாருன்னு பார்க்கறதுக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் போம் எக்ஸ்பிரஸ் அண்ட் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவல் சயின்ஸ் அண்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. நாடகத்துடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் ரொம்பவே பழமையானது. அதுவும் இல்லாமல் இந்த தமிழ் நாடகத்தில் வந்துட்டு நிறைய ஜாம்பவான்கள் நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சிருக்காங்க. முக்கியமா அதோட வயசு 75 மேல அப்படினே சொல்றாங்க. எப்படி ஒரு கருத்தை வந்து நகைச்சுவையா மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறத இவங்க கிட்ட தான் தெரிஞ்சிக்கணும். அண்ட் அதுவும் இல்லாம அப்படி பல ஜாம்பவான்கள் அதுல இருந்தா கூட ஒரு சிலர் தான் இன்னைக்கும் அந்த கலையை வந்து மேடைக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. அப்படி பல ஜாம்பவான்கள் இருந்துமே ஒரு சிலர் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு மேடை நாடகத்தை வந்து உயிர் போட மேடை ஏற்றிட்டு இருக்காங்க. அப்படி 60 ஆண்டுகளா மேடை நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிற ஒரு மாமனிதர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இவர் மேடை நாடகங்கள்ல மட்டும் நடிக்கல, படங்கள்லயுமே ஒரு சிறந்த காமெடியனா வலம் வந்திருக்கிறாரு. ஜெய்சங்கர், கமல், ரஜினி போன்றவங்க கூட எல்லாம் நடிச்சிருக்கிறாரு. ஒரு ஃபேவரட் ஸ்டாரா கூட இருந்திருக்கிறாரு. முக்கியமா கலை மாமணி போன்ற பல விருதுகளையும் வாங்கியிருக்கிறாரு. அண்ட் ஏஞ்சலின், அது மட்டும் கிடையாது, இவர் வந்துட்டு ஆக்டராகவும் சரி, டைரக்டராகவும் சரி, ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் சரி, டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் சரி, இந்த இண்டஸ்ட்ரியை வந்துட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காரு. இப்போது நம்ம சன் டிவியில் வந்துட்டு பிரபலமான சீரியல் பிரியமான தொழிலையும் வந்துட்டு வேற லெவல் ஒரு ஆக்டிங் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு வியந்து பார்த்துட்ருக்காங்க, அதில் நானும் ஒருத்தர். ஸோ லெட்ஸ் வெல்கம் தி வெர்சடைல் ஆக்டர் திரு காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் இப்போ நீங்க புகழ்ந்ததுல வேற இன்னும் ரொம்ப குளிர்ச்சியா போயிடுச்சு. ரொம்ப நன்றி. சூப்பர் சார். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா சார்? எவ்வளோ பாசிட்டிவா காலங்காத்தால நீங்க வந்துட்டு எங்க முன்னாடி இருக்கும்போது அந்த தேஜஸ் எங்களுக்கு கிடைக்குது சார். அந்த தேஜஸ் எங்களுக்கு கிடைக்குது. பாசிட்டிவாக இருக்கிறது கிடையாது. காலங்கார்த்தாலேங்கிறது நீங்கள் கூப்பிட்ட டைம் காலங்கார்த்தால. இதுவே சாயந்தரமாக இருந்தால் சாயந்தரம் வந்திருக்க போகிறேன். எப்போ சன் டிவி கூப்பிட்றீங்களோ அப்போ வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கரெக்டு சார். நம்ம ஷோவும் காலங்கார்த்தால தானே சார். ஸோ அந்த ஒரு வைபை நீங்கள் வந்துட்டு மக்களுக்கு கொடுத்துட்றீங்க சார். அதை சொன்னேன் சார். அதனால தான் காலை வணக்கம். ஆஹா, சூப்பர் சார். ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தோன்னா ஒரு கேள்வி சார், கேட்கட்டுமா சார்? 60 இயர்ஸாக நீங்கள் வந்துட்டு நாடகத்துறையிலையும் சரி சினிமா துறையிலையும் வந்துட்டு உங்களோட ஜேர்னி இருந்துட்டுருக்கு. இந்த ஜேர்னியை திரும்பி பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்கேன்னு இல்லை, 60 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன், என்னால் ஆனது ஏதோ செஞ்சுருக்கிறேன். அதை கலக்கியிருக்கேனா அல்லது கலக்காமல் விட்டேனாங்கிறது ரசிகர்களுடைய கையில் தான் இருக்குது. சார், நானும் உங்களோட ஃபேன் தான் சார். வேற லெவலில் கலக்கியிருக்கீங்க சார். சரி, ரைட்டு. இப்போ திரும்பி பார்க்கணுன்னா என்னத்தை திரும்பி பார்க்கணும்னு சொல்கிறீங்க? இல்லை சார், இந்த ஜேர்னி இருக்குல்ல சார், ரொம்ப அழகான ஒரு ஜேர்னி சார் உங்களது. ஸோ அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும். இது இப்படி பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? அன்னைக்கு பார்க்கறதுக்கு இன்னைக்கு பார்க்கறதுக்கும் நாடக கலையில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் சினிமாவிலேயோ அல்லது சீரியல்லையோ நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல் அட்வான்டேஜஸ் எல்லாம் நிறையா இருக்குங்கிறதுனால. பட் மேடை நாடகம் அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஒன்லி திங் இஸ் அன்னைக்கு மேடை நாடகங்கள் 3.5 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. இப்போ டியூ டு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இது வந்து 1.5 மணி அல்லது 1.75 மணிக்குள்ளே நாடகத்தை முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அது ஒன்று தான். பட் நடிப்பினுடைய எந்த மாதிரி அந்த காலத்தில் நடிச்சுட்டு இருந்தாங்களோ அது அப்போ வந்து மேடையில் உள்ள நுழையும் போதே பாட்டோடு நடிவாங்க. பாட்டு, வச்சனம், நாட்டியம் எல்லாம் இருந்தது தான். இயல் இசை நாடகம்ங்கிறதுங்கிற நாடகத்தில் எல்லாமே இருந்தது. இப்போ வந்து பாட்டுங்கிறது இப்போ கொஞ்சம் குறைஞ்சலாக பிடிச்சி, ஏன்னா வேரியஸ் உங்களுக்கு பாட்டு கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால மறுபடியும் உங்களை மேடையிலேயே நிற்க வச்சு கஷ்டப்படுத்த வேண்டாமேனு விட்டோம். நம்மளுடைய நாடகம் பற்றி பேசலாம். நாடகத்துக்கு மீதான அந்த ஃபஸ்ட்டு லவ் எப்படி சார் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? நாடகத்துக்கு ஃபஸ்ட்டு லவ்னு நாடகத்து மீது ஒரு ஈடுபாடு காரணம் என்னுடைய தகப்பனார். அவர் கும்பகோணத்தில் வந்து அவர் மேடை நாடகங்களில் அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தபோது 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு அந்த இருக்கிற அமெச்சூர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, நான் ப்ரொஃபஷனல்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா நடிக்கிறதுன்னு வரும்போது பணம் வாங்கிட்டு நடிக்கிறவங்க, பணம் வாங்காமல் நடிக்கிறவங்க, அவ்வளோதான் வித்தியாசமே. வழிய நடிப்பில் ப்ரொஃபஷனல்ஸ் அமெச்சூர்ஸ்ன்னு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ப்ரொஃபஷனல் எப்படி நடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் மேடையில் அமெச்சூர்ஸும் நடிச்சாகணும். இது நான் சொல்லலை, இது நாடக வித்தகர் ஆர்எஸ் மனோகருடைய கூத்து, இது அவர் சொல்கிறது. இது அதனால் அவர் எங்களுக்கு அமைச்சர் சேர்ந்து நடன போடும். அந்த நாடகத்தை பார்த்து பார்த்து நாடகத்தில் ஒரு ஈடுபாடு வந்தது.
அதே சமயம் கும்பகோணத்தில் வந்து சக்தி நாடகம் சபா நவாப் ராஜமாணிக்கம்னு அந்த பழம்பெரும் குழுக்கள் வந்து நாடகம் போட்டபோது அதை பார்த்து பார்த்து ஒரு வந்தது. அங்கே கும்பகோணத்தில் அந்த அளவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லாதது. பள்ளிக்கூடத்தில் மற்ற ஸ்கூலில் படிக்கும் போது மாத்திரம் இப்படி ஏதாவது ஒரு ஓரங்கள் நாடகங்களில் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து காலேஜில் சேர்ந்து அதுக்கப்புறம் காலேஜ் டேக்கு வருஷா வருஷம் தமிழ் நாடகம் போடும்போது தான் ஒரு நாடகம் முழுமையான நாடகம், அதாவது சீன் செட்டு லைட்டு மைக்கு ஆர்கெஸ்ட்ரா இதோடு முதல்ல நுழைஞ்சது 1954 கோமதியின் காதலன்னு காலேஜ் டேயில் தேவன் அவர்கள் எழுதிய நாடகம். எஸ் சார், நீங்கள் பேசுகிறப்பவே சொல்லியிருந்தீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் நாடகம் வந்துட்டு ஒரு காலேஜில் தேவனுடைய கோமதியின் காதலன் அப்படின்ற நாடகத்தில் வந்து பக்ரி அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணீங்க அப்படி தானே. ஸோ எப்படி வந்து நீங்கள் ஒரு நடிகன் அப்படின்றத யார் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணால் அண்ட் அதே மாதிரி காமெடி தான் உங்களுடைய ஜானர் அப்படின்னு எப்படி நீங்கள் டிசைட் பண்ணீங்க? அது அப்படி இல்லை, வந்து நடிகன் யார் யாரையும் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அது வந்து கொஞ்சம் உங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். எந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த துறையில் ஒரு ஈடுபாடு இருக்குங்கிறது அவங்களுக்கு பிள்ளை பருவத்திலேருந்தே குழந்தை பருவத்திலேருந்தே தெரிய வேண்டிய விஷயம். ஆனால் அந்த காமெடி ஏன் எடுத்துட்டேன்னு நினச்சா, அன்றைக்கி இருந்த ஸ்டேட்டஸில் காமெடி நகைச்சுவை நடிகர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து அப்ரோச்சபிள் டு தி ஆடியன்ஸ். அதாவது இது ஒரு சீரியஸாக நீங்கள் அழகிறத பார்த்தோன்னா அவன் கூட நீங்கள் ரெண்டு வார்த்தை அவனை சிரிக்க வச்சிங்கன்னா ஏற்கனவே வீட்டில் அழுதுகிட்டு இருக்கான், இதோ ரெண்டு வெளியில் வந்து ரெண்டு வார்த்தை சிரித்தோன்னா நம்ம ஞாபகம் அவன் மனசில் ஆழமாக பதியும் அப்படிங்கிறதுனால இது நான் வேணும்னு எடுத்துட்டதில்லை, அதுவாக வந்து அமைஞ்சது அவ்வளோதான் சொல்லணும். அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால அதுலேயே ஃபாலோ பண்ணோம். பட் அப்லேட் இப்போ நிறையா கேரக்டர் வந்து சீரியஸ் கேரக்டர் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நகைச்சுவை பண்ணுறவங்களுக்கு வேறு எந்த கேரக்டர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான விஷயம், ஜனங்களை சிரிக்க வைக்கிறது தான் கஷ்டம், அட வைக்கிறது ரொம்ப ஈஸி. கரெக்ட் சார், எக்ஸாக்ட் ட்ரூ வேர்ட்ஸு. அதாவது ஒருத்தங்களை பார்த்து இப்போ ஒரு எமோஷனல் சீன் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்கள பார்த்து அழுதுடலாம், ஆனால் சிரிக்க வைக்கிறதுன்றது அந்த கவுண்டர் நம்மளை வந்து சேரணும். அது வந்துட்டு நீங்கள் வேறு லெவலில் கீப் அப் பண்ணி அது எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. சில சமயம் நகைச்சுவையே அட வைச்சாலும் அட வைக்கும், அது மாதிரியும் இருக்கும். அது வந்து அது மாதிரி ரொம்ப உண்டு. நான் இப்போ உங்களை சொல்லலை, ஜென்ரலாக சொல்லலை. இல்லை இல்லை சார், இல்லை சார், கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் உன்னை தான் கரெக்டாக சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இவங்களோட மைண்ட் வைஸ் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே நுழையணும் அப்படின்னா வந்துட்டு நாடகத்தில் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகணும், அது ஒரு விசிட்டிங் கார்டு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். எப்படி சார் சினிமாக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்க, அந்த கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை இது வந்து நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. ஆதி காலத்தில் நீங்கள் எந்த சினிமாவில் சின்ன ரோலாக இருந்தால் கூட முதல்ல கேட்பாங்க எந்த நாடக குழுவில் நடிக்கிறேன்னு. அதுலேயும் நாடகக்குழுன்னு அவங்க மெயின் பண்ணுறது ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் குழு. அப்போ வந்து நிறையா அன்னி தேதிக்கு நாடகத்தில் சரி, அதுக்கப்புறம் சினிமா உலகத்தில் ரொம்ப பிரபலமானவங்க இருந்தவங்கள்லாம் நாடகத்துலேருந்து வந்தவங்க தான். ஏன்னா நாடகத்தில் இருந்தால் தான் என்ன ப்ராப்ளம்னா, நாடகத்தில் முதல் ரோ ரெண்டு ரோக்கு வரைக்கும் உங்கள் மூஞ்சி தெரியுமே வழிய, போக 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 உங்களுக்கு உன்னுடைய ஃபிகர் தான் தெரியுமே வழிய, மூஞ்சியெல்லாம் ஒன்று தெரியாது. ஸோ நீங்கள் சொல்ல வேண்டிய உங்கள் மூஞ்சியில் காட்ட வேண்டிய எக்ஸ்ப்ரெஷனில் கைகால காட்டி ஆட்டி அதனால் கொஞ்சம் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதே மாதிரி வாய்ஸில் மாடுலேஷன் ஏற்றம் இறக்கம் இருக்கணும். இப்போ மாதிரி சவுண்டு சிஸ்டம்லாம் அவ்வளோ பிரமாதமாக சினிமாவில் ஆரம்ப காலத்தில் இல்லாததுனால நாடகத்தில் நடிக்கிறவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஓகே. பட் நான் சினிமாவில் வந்தது ஒரு அது ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி. எங்கள் நாடகக்குழுவில் மெட்ராஸ் சிஸ்டர்ஸ்னு சசிகலா மலாம் அப்படின்னு மூணு பேர் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க டான்சர்ஸு. அவங்களுடைய அப்பா அவங்க வீட்டில் தான் நாங்கள் ஒத்திகை நாடக ஒத்திகை பார்ப்போம். அவங்க அப்பாவுக்கும் டைரக்டர் பி மாதவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஒரு நாளைக்கு மாதவன் சார் அவரை பார்க்க வந்திருந்தபோது நாங்கள் நாடக ஒத்திகையில் இருந்தபோது அவள் அப்போ என்னை கூப்பிட்டு அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இவருக்கு இது நாடக சினிமாவில் ஏதாவது சான்ஸ் கொடுங்கன்னு. அந்த சமயம் பார்த்து அவர் பொறாத காலமோ நல்ல காலமோ அவர் பெண்ணே நீ வாழ்க அப்படின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தார். அதில் தான் முதல்ல என்னுடைய என்ட்ரி. பட் அப்போ வந்து எனக்கு சினிமா டெக்னிக் வந்து அவ்வளோதான் தெரியாது. ஓகே. அதனால் வந்து கொஞ்சம் திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன்னு வச்சுங்க. ஆனால் அதுவும் ஒரு படி தான். அதுக்கப்புறம் அதுதான் ஆரம்பம். சார், அதே மாதிரி தமிழ் திரையுலகுடைய ஒரு மகத்தான நடிகர், மக்களுடைய கலைஞர் ஜெய்சங்கர் கூட நிறைய படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அவங்களுக்கும் உங்களுக்குமான நட்பு எப்படிப்பட்டது சார்? நாங்கள் விவேகானந்தா காலேஜில் நான் பிகாம் பண்ணிட்டு இருந்தபோது ஜெய் வந்து பிஏ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து பழக்கம். இந்த இஃபை கெட்டிட் நாடகத்தில் தான் முதல்ல ஜெய்சங்கரை நான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோலுக்கு சஜஸ்ட் பண்ணி பண்ண சொல்லிருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டோம். நான் அப்போவே வந்து நான் நாடகத்தில் நடிக்கிறபோது டயத்துலேயே நான் ஒரு இங்கிலீஷ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் சினிமாவில் நமக்கு அவ்வளோதான் ஈடுபாடு கிடையாது.
ஏன்னா சினிமாவில் பொறுத்த வரைக்கும் தப்பாக நினைக்கக்கூடாது, நிறையா வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகிற மாதிரி அப்போ ஒரு ஃபீலிங், அது ஃபுல்லாக நுழைஞ்சப்புறம் தான் ஏன் இந்த டைம் விழுதாருதுன்னுட்டு ஆஃபீஸில் ஒழுங்காக சம்பளம் தரான் வர வரம் லீவ் விடுறான் சோரிமா இருக்குன்னு. அப்போது என்னுடைய மோட்டர் சைக்கிள் வந்து சென்றிருந்தேன், அந்த சைக்கிளுக்கு அந்த மோட்டர் சைக்கிள் ஷூட்டிங்க்கு தேவைப்படும் போதெல்லாம் எனக்கு ரோல் கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். ஜெய்சங்கருக்கு எப்பப்போ அந்த மோட்டர் சைக்கிள் சினிமாவுக்கு தேவைப்படுதோ அவனுக்கு ஃப்ரெண்டாக அப்போல்லாம் நான் வருவேன், வந்துட்டு என்கிட்ட கொடுத்து நீங்கள் பேசினது நான் வந்து சைக்கிள் கொஞ்சம் பைக்கை கூட்டி பண்ணி எடுத்துன்னு போகிற மாதிரி. அதனால் எல்லா படங்கள்லையும் இருப்பேன். என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அவன் ப்ரொடியூசர்கிட்டலாம் சொல்லுவான், நீங்கள் காத்தாடியை கூப்பிட்டு ரோலை கொடுங்க சார், நல்லா பண்ணுவான், எனக்கு ஃப்ரெண்டாக பண்ணுவான். இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் உங்கள்கிட்ட காசும் கேட்க மாட்டான், கன்வீனியன்ஸும் கேட்க மாட்டான்டுவான். அதனால் எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் மேலே ஒரு தனி அன்பு உண்டு. அவருக்கு பேரே சாம்பு நடராஜியர்னு தான் பேரு. அவர் தான் ஆதியில் ஒரு குழு இருந்தது, அதுல வந்து அவர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் வந்து ஒரு இளமை ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கிற ஒரு 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 கேரக்டர் அது. அவர் வந்து அவருக்கு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மூக்கு நீளம் தான், அதனால தான் அது அவர் துப்பரியம் சாம்புக்கு மூக்கு நீளம். அது பெத்திக் லாரன்ஸ்னு பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு இதுக்கு இங்கிலீஷ் ஸ்டோரியினுடைய பேஸ் அது. அதுக்கு என்ன பண்ண சொன்னார், அவர் பண்ணும்போதே சொன்னார், நீ நல்லா பண்ணாலும் சரி சரியாக பண்ணலாம் எனக்கு தான் பேர், நல்லா பண்ணால் சாம்பு நடராஜியர் நல்லா தயார் பண்ணியிருக்கான்னு சொல்ல போகிறான், சரியாக பண்ணலன்னா சாம்பு நடராஜியர் மாதிரி பண்ணலைன்னு சொல்ல போகிறான் அப்படின்னு என்னை பயமுறுத்தியே தான் முதல்ல ஸ்டேஜுக்கு அனுப்பிச்சார். பட் ஆண்டவன் கிருபையில் அது நல்லபடியாக பண்ணேன். தொடர்ந்து அது சினிமாவாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா பிங்க் பேன்தருடைய சாயல் அதில் இருக்க மாதிரி வரும். தட் இஸ் வேர்ல்டு ஃபேமஸ் வந்து பிங்க் பேந்தார். அதுக்கு போய் இதில் மோத வேண்டாமேங்கிறதுக்காக யாரும் பண்ணலை, ட்ரை பண்ணாங்க வேண்டாம்னு விட்டாங்க. அப்புறம் உங்களோட 60th கல்யாணத்துக்கு வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்தாராமே, அந்த சர்ப்ரைஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது அவர் வந்தார்னு நீங்கள் சொன்ன தகவல் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வர முடியலன்னு அவங்க ஒய்ஃப் லதா தான் வந்து வந்தாங்க, வந்து ஒரு ராகவேந்தர் படம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நாங்கள் மியூசிக் அகாடமி அங்கே ட்ராமா போடும்போது அதுக்கு பின்னாடி தான் ரஜினிகாந்தும் நடராஜன் மனசாட்சி நடராஜன் இருந்தாங்க. அப்போ நாடகத்துக்கெல்லாம் வந்து பார்த்து மேலே அவருடைய ஜிம்மக்ஸ் எல்லாம் பண்ணி காமிச்சிட்ருப்பார். இன்ஃபேக்ட் நான் சத்தம் போடுவேன், மேக்கப் ரூமில் வந்து இப்படிலாம் பண்ணி சத்தம் போடாதீங்க சார் அப்படின்ட்டு அந்த அளவு படம். அப்புறம் சிவப்பு சூரியன்னு ஒரு படம் பண்ணோம் அவரோட. மற்றபடி எனக்கு அவருக்கு ஹலோ அவ்வளோதான வழியே. சாதாரணமாகவே வாழ்க்கையிலேயே ஒருத்தர் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டால் நம்ம ஒதுங்கிறது நம்மளுடைய நம்ம பெருமையை நாம காப்பாத்திக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் உண்டு எப்போதுமே. ஓகே, சூப்பர் சார். அதே மாதிரி நீங்க ரஜினி சார் பத்தி பேசிட்டீங்க, இப்போ கமல் சார் கூட வந்து நீங்க சிம்லா ஸ்பெஷல் அப்படிங்கிற படத்துல வேற நடிச்சிருப்பீங்க, அதோட காமெடி இப்ப பார்த்தாலும் செம சிரிப்புலாம் வரும். சோ அவர் கூட வர்க் பண்ண அனுபவம் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கமல் வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து நாடகம் முடிச்சுட்டு இங்கே ஆர்வப்பேட்டைக்கு வரும்போது கமல் அவருங்க வந்து அவர் வந்து அப்போ ஒரு ஜஸ்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்பார். அப்போ நாங்கள் சொல்லுவோம், சாதாரணமாக எங்களுக்கு தொழில் முறை நடிகர்கள் இல்லை, அதனால் நடிக்கணும்னா முதல்ல ஒரு வேலையை தேடிக்கணும்னு. அதுக்கப்புறம் தான் அவர் தங்கப்ப மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக போனார். எப்போ பழக்கம் ஜாஸ்தி ஆச்சுன்னா, மாணவன் படம் வந்து இதில் நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு அந்த ஒரு சாங் விசில் அடித்தான் குஞ்சுகளா அப்படின்னு ஒரு சாங் சீக்வன்ஸ் இருந்தது. அது எங்களுக்கு தங்கப்ப மாஸ்டர் டான்ஸ் சொல்லி கொடுத்தார். நாங்கள் 4 ஒரு அரை மணி 3/4 சொல்லி பார்த்தார். அவருக்கு டான்ஸ் மறந்துடும் போல இருந்தது. அதனால் அவர் தேவர்கிட்ட சொல்லிட்டார், இவங்களை வச்சுட்டு இந்த சாங் எடுக்கிறதுனா 2-3 ஆகும், நீங்கள் 1.5 நாளில் முடிக்கணும்னு இருக்கீங்க, இவங்கள பிஜிஎம்முக்கு யூஸ் பண்ணிட்டு மெயினுக்கு வேறு யாராவது ஆட சொல்லலாம்னு சொல்லிட்டு எங்கிட்ட அவர் அசிஸ்டன்ட் இருக்கான்னு மட்டும் கமல்ஹாசனும் குட்டி பத்மினியும் ஆடினாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது அந்த டான்ஸ் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. அதுலேருந்து பழக்கம் அங்கே பக்கத்தில் இருந்ததுனால நல்லா தெரியும். சாருஹாசன் இஸ் எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஓகே ஓகே. எங்கள் அவரே கிண்டலாக சொல்வார், சாருகாசனும் காத்தாடியும் கிளாஸ்மேட்ஸும். ஓகே சூப்பர் சார். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியெல்லாம் வந்துட்டு பேசும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் சார், நீங்கள் வந்துட்டு ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை சார், நீங்கள் வந்துட்டு ஒரு டேரக்டராகவும் சரி, அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் சரி, அண்ட் ஆல்சோ டப்பிங் ஆர்டிஸ்ட்டாகவும் வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது இதுதான் சார், ஆனால் உங்களோட இடன் டேலண்ட்னு ஒன்று இருக்கும் சார், உங்களோட அடுத்த ஃபேஸ் இது வந்துட்டு மக்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா வந்துட்டு அது என்னது சார்?
என்னுடைய ஹிடன் டேலண்ட்டு மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அப்புறம் அது சொன்னால் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் அது ஹிடன் டேலண்ட்டாக இருக்காது. அப்படி இல்லை சார், ஹிடன் டேலண்ட் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியணும், ஆனால் இப்போ நான் கேட்கறதுனால இப்போ மக்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கு. நான் சொல்கிறதுனால மக்களுக்கோ இல்லை உனக்கோ அது வந்து பெனிஃபிட்டாக நன்மையாக இருக்கக்கூடிய இருந்தால் சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது, ஆனால் அது இல்லையங்கிறது என்னுடைய ஃபீலிங் சார். இல்லை சார், நீங்கள் அதை சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக நான் அதை எடுத்து பண்ணுவேன் சார். சரி, அது எடுத்து பண்ணுவியா? அப்படி நல்லா சொல்கிறேன், இடஞ்சால் வாரத்தில் ரெண்டு நாள் பட்டினி இருக்கணும் சார், ஃபுல் சாப்பாடாக இருந்து ஒன்றும் சாப்பிடவே கூடாது காலையில், அது இடஞ்சால். அதனால் எது முடியுமோ அதைத்தான் சொல்லணும், எது முடியாதோ அதை சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். அப்படி ஒன்றும் ஹிடன் டேலண்ட் இருக்கிறதா எனக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் அப்படி நினைச்சிங்கன்னா சந்தோஷம், உங்களுக்கு தெரிஞ்சால் அது என்னன்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நான் அதை ஒத்துக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணிடலாம். இல்லை சார், நான் என்னென்னா உங்களோட அடுத்த ஃபேஸும் ஒன்று இருக்கும்ல சார், அது மக்களுக்கு தெரியாத ஒரு ஃபேஸாக இருக்கும், இதெல்லாம் தாண்டி அதுதான் என்னன்றத கேட்டேன் சார். ஆனால் எனக்கு இருக்கிற இன்னொரு ஃபேஸ், எங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கேட்டிங்கன்னா ட்ராமா ஆர்டிஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன மாதிரி கோவக்காரன் வேறு யாரும் கிடையாது, அவ்வளவு கோபக்கடுவை அது ஸ்டேஜில் பத்திரம் தான். அதாவது அந்த டைத்தில் ஒரு டைலாக் தப்பாக சொன்னாலோ இல்லை சரியாக மூமெண்ட்டில் வராலையோ இல்லை என்ட்ரி தப்பாக போனாலும் அடுத்த நிமிஷமே அது மறந்துடும், அவங்களுக்கு தெரியும் அந்த கோபம் ஒன்றும். அது வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாடகக்கலை மேலே உள்ள என்னுடைய ஈடுபாட்டுக்கு அது இருந்து தான் தீரும் அப்படிங்கிறது. ஓகே சார், அதே மாதிரி நீங்கள் மேடை நாடகம், சினிமா, அதுக்கப்புறமா நாடகங்கள் அப்படின்னு ஓடிடி எல்லாத்துலேயுமே வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் கலைத்துறையில் வந்து இந்த ஒரு சில சிக்கல்கள் இருக்கும்ல சார், அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண சிக்கல்கள் என்ன? இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுங்கிறது அந்தந்த கேரக்டர் எப்படி இப்படி கொடுக்குறாங்களோ எப்படி இப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அது ஒரு சீரியஸ் பர்ஃபார்மன்ஸில் போய் 85 வயசில் ஒரு கிழமை வந்து சாக கிடக்கும் போது காமெடி நகைச்சுவையாக பண்ணிட்டுருக்க முடியாது, ரெண்டு இருமல் இருமித்தான் ஆகணும், அது மாதிரி தானே வழியவே. பட் இன்னொன்று, இன்றைக்கி நான் இப்படி இந்த இவ்வளோ தூரம் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணமே நாடக மேடை. நாடக மேடையில் உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது. ஆடியன்ஸ் நீங்கள் நல்லா பண்ணால் நல்லா பண்ணேன்னு கைதட்டி ஆரவாரம் பண்ணாங்க, நல்லா பண்ணலைன்னாலும் வந்து திட்டிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் ஓகே சார. ஆனால் இது தாண்டி இன்னொரு சேலஞ்சுனால் நீங்கள் வந்துட்டு எதை சார் சொல்லுவீங்க? இவ்வளோ வருஷம் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு இது எனக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எதை சொல்லுவீங்க? இல்லை, நாடக மேடையில் நாங்கள் இன்னும் ஏதாவது புதுமைகள் பண்ணணும்னு பார்த்தா அது மானிட்டரி பெனிஃபிட்டில் அது எவ்வளவு கஷ்டமாக இருக்குங்கிறது. ஒரு இங்கிலீஷ் பிளே மாதிரி சேர்ந்தா மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ஒரே நாடகத்தை ஒரே ஸ்டேஜில் போடணுங்கிறது ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு எப்போ சமயம் கிடைக்கும் சான்ஸ் கிடைக்கும்னு தெரியல. அதுதான் ஒரு தனியாத ஆசைன்னு சொல்லலாம். நாடகத்தை ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 365 நாள் போடணும் அப்படின்னு. சூப்பர் சார். சார், நீங்கள் வந்துட்டு சேலஞ்ச் பற்றி பேசுனீங்கல்ல சார், இது வந்துட்டு என்னோட லைஃப்பில் என்னோடய ஜேர்னியில் வந்துட்டு ஒரு பெஸ்ட் மொமெண்ட் இது தான் அப்படின்னா வந்துட்டு எந்த விஷயத்த சொல்லுவீங்க? அப்படி பார்த்தா பட்டணம் பிரவேசம் என்னுடைய நாடகம். அது வந்து கேபி சார் அவர்கள் வந்து படமாக எடுக்கும்போது சொன்னார். அப்போ கேவி சார்ட்ட என்னென்னா அந்த ஷெட்யூல் போட்டாங்கன்னா வந்து உனக்கு ரோல் இருக்கவங்களோ நீங்கள் பண்ணுறதோ இல்லையோ அந்த ஷெட்யூலில் நீங்கள் இருக்கணும், 10 நாளில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சிஸ்டம். அது அவர் ஃபாலோ பண்ணுறது கரெக்ட் சிஸ்டம் தான் அது. ஏன்னா எந்த டைத்தில் எந்த காட்சிகள் எடுக்க போகிறோங்கிறது அவருக்கு தான் தீர்மானம் பண்ண முடியும். அந்த சமயத்தில் அந்த பொசிஷனை பொறுத்தது. அப்போ எங்கிட்ட நான் நாடகத்தை பண்ண அதே ரோலை நடிக்கணும்னு கேட்டபோது, சார் நான் கொஞ்சம் யோசிச்சு தான் சார் பதில் சொல்லணும், சேர்ந்த மாதிரி மாதிரி லீவு போட்டு வரது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருந்தேன், இங்கிலீஷ் கம்பெனியில் வரது கஷ்டமாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சும்மா அழட்டிக்காத, த பால் இஸ் இன் மை கோர்ட். அதனால் வந்து டிசைட் பண்ண வேண்டியது ஒன்று தான், பண்ணுறியா பண்ணலையா, மற்றபடி எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னர். அப்போ வந்து என்ன டிசைட் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணி ஒரு டைலமாவில் இருந்து போய் சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு பண்ணேன். அது ஒன்று தான வழியே, மற்றபடி எனக்கு வந்து ஐ டேக் இட் ஈஸி லீவ் இட் ஈஸி, அவ்வளோதான். சூப்பர் சார். சார், அதே மாதிரி 40 நாடகங்கள், 7000 தடவை வந்து நாடக மேடையில் ஏறி இருக்கிறீங்க, ஒரே நாடகத்தை திருப்பி திருப்பி ப்ளே பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து தூண்டும் சார்? ஒரே நாடகத்தை திருப்பி திருப்பி பண்ணுறதுக்குன்னா என்ன அப்படின்னா அது வந்து மக்களுடைய ஆதரவு தான் காரணம். அண்ட் இன்னொன்று, நாடகத்தில் பண்ணும்போது எப்படின்னா சினிமாவில் நீ ஒரு தடவை பண்ணது தான் அதுதான் அவ்வளோதான். பட் நாடகத்தில் நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம், ஒரு நாளைக்கு இப்படி பண்ணி பார்ப்போம், ஒரு நாளைக்கு அப்படி பண்ணி பார்ப்போம். ஆடியன்ஸினுடைய ரியாக்ஷனை பொறுத்து நீங்கள் ஓவராக பண்ணுறதா இல்லை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதா எப்படிங்கிறது அந்த நாடகத்தில் நாடகம் போகிற போக்கை பொறுத்து இருக்குது. அதனால ஒவ்வொரு நாடகமும் எங்களுக்கு அப்பப்போ போடுற நாடகம் புதுசு மாதிரி தான்.
ஒரே நாடகமாக இருந்தாலும் ஒவ்வொரு தடவை போடும்போதும் எங்களுக்கு அது புது நாடகம் தான். ஓகே, சூப்பர் சார். சார், இப்போ எனக்கு வந்துட்டு என்ன தெரியுமா சார், ஒரு ஜூனியர் ஒரு சீனியர் கிட்ட தான் வந்துட்டு கேட்க முடியும் சார். ஆக்டிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ வந்துட்டு பண்ணு, இப்போ நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிற அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு தியாகம் பண்ணோம், இல்லைனா இதெல்லாம் வந்துட்டு முயற்சி பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம், ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும், அவங்களும் ஒரு ஸ்டார் ஆகணும்னு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோட வரவங்களும் இருக்காங்க சார். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டஸ்ட்ரியில் நடிக்க வரணும்னு ஆசிரியர்களுக்கு ரெண்டு விதமான காரணம் இருக்கலாம். ஒன்றும் நடிப்பின் மேல் உள்ள ஆர்வம், இல்லை ஈஸியாக சம்பாதிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில், நிறையா சம்பாதி ஈஸியாக சம்பாதிச்சுடலாங்கிற எண்ணத்தில் தான் வரவங்க தான் நிறையா. அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் நாடகத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு வரவங்களுக்கு நான் நாடகத்தில் சான்ஸ் கொடுத்தேன்னா, ரெண்டாவது நாடகம் நடந்தவுடனே சார் நான் வந்து எனக்கு ஒரு சினிமாவில் சான்ஸ் கிடைச்சிருக்கு போகிறேன் அப்படின்னு அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், இதுலேயே இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நீ போகிறதா இன்னும் பெட்டராக இருக்குமேங்கிறது. அண்டு இன்னொன்று, நடிப்புங்கிறது நீங்கள் வந்து காலேஜ் வச்சு இது படிப்பு சொல்லித்தர மாதிரி பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் வளர்த்து விடலாமே தவிர, ஒரு இன்பான் ஒரு ஆசை, ஒரு இன்டென்ஷன், ஒரு அதுக்கான ஒரு ஆர்வம் அது உடம்போடு இருக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். சார், அதே மாதிரி இப்பவும் வந்து நாடக கல்ச்சர் வந்து மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் முயற்சி பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? நாடகம் வந்து என்றைக்குமே அழியலை. நான் ஒரு இது ஈஸியாக ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேட்குறீங்களா? சென்னையில் எவ்வளவு தியேட்டர் இருந்தது, எவ்வளோ பெரிய தியேட்டர்லாம் இருந்தது, இப்போ எவ்வளவு தியேட்டர் இருக்குது, தியேட்டர்லாம் வந்து ஷாப்பிங் மாலாகவும் இதுவாகவும் மாறி இருக்குது. எந்த நாடக தியேட்டராவது வேறு ஏதாவது மாறி இருக்கிறதா எனக்கு கணக்காக ஒன்று கணக்கு சொல்லுங்கள். நாடகத்தை நடந்துக்கிட்டு இருக்கேன்னா நாடகம்தான் தாய், நாடகம்தான் நிஜம், அதை வச்சு தான் எல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து ஆடியன்ஸினுடைய வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு வேரியஸ் ரீசன், இன்றைக்கி இருக்கிற போக்குவரத்துனுடைய கஷ்டங்கள் அண்டு கமர்ஷியலாக பார்க்கும்போது எவ்வளவு வயபிளாக இருக்கு எப்படி இருக்குங்கன்ட்டு. ரெண்டாவது, ஆடியன்ஸ் வந்து முதல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நாடகத்துக்கான மெயின் ஆடியன்ஸு. அப்பர் கிராட் ஃபேமிலியன்ஸு மெம்பராக இருந்தால் கூட டிக்கெட்டை அவங்க வீட்டு கார் டிரைவருக்கு கொடுத்து தான் நாடகத்துக்கு போக சொன்னாரு, அவங்க வரத்துக்கு முடியாது, ஏன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு. லோயர் கிளாஸில் இருக்க ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வயிற்றுப்பாடே பெரும்பாடாக இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி சென்டரை விட்டு நிறைய இடத்துல த்ரூ அவுட் த சிட்டி கடைசி வரைக்கும் தாம்பரம் வரைக்கும் போயாச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் நாடகத்துக்கு அவங்கள வரணும், அவங்க இடத்துக்கு போய் இப்போ நாடகம் போடுறதுக்கு நாங்கள் எங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர், ஸோ நைஸ் சார். அண்ட் சார், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்துட்டு ஒரு நடிகரோ இல்லைனா வந்துட்டு ஒரு நாடக கலைஞரோ உங்களை வந்துட்டு ரொம்ப கவர்ந்திருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யாரை சொல்லுவீங்க? நாடக மேடையில் நடிக்கிற ஒவ்வொரு நடிகரும் என்னை கவர்ந்து வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு. அதனால ஒரு சின்ன ரோலாக இருந்தால் கூட அதை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நான் எண்ணத்தோடு மேடையில் ஏறுறவன் தான் உண்மையான நடிகன். அவன் எல்லாரும் எனக்கு தெய்வங்கள் தான். உங்களை புகழறது காரணமே உங்க நடிப்பை நான் இன்னும் பார்க்கல. பட் மேடையில் ஏறி இருக்கேன்னு சொன்னீங்களே, அதுவே பெரிய மெயின் ரீசன் சார். வருஷத்துக்கு நிமிஷம் இருக்கும். ரொம்ப நன்றி சார். அடுத்த மேடை நாடகங்களில் நான் வந்துட்டு உங்களை கூப்பிடுறேன் சார், நீங்கள் கன்ஃபார்ம் நிச்சயமாக வரேன். வெரி நைஸ் சார். அதே மாதிரி இப்போ சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற பிரியமான தோழியில் ஒரு சூப்பரான கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார். சன் டிவியில் ரெண்டு இதில் பண்ணியிருக்கேன், பாண்டவரிடமும் பண்ணிட்டு இருக்கேன், இதுவும் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு தாத்தா கேரக்டர். எனக்கு என்ன ஹீரோ கேரக்டர் கொடுப்பாங்கன்னு நினச்சா போனேன், இல்லை தாத்தா கேரக்டர். அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப பழமையான கேரக்டர், பேத்தியை படிக்க வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு பொண்ணு கொண்டு, பேத்தியை தான் அவங்களுக்கு தெய்வம், தாத்தா பாட்டி ரெண்டு பேருக்கும். அதை எவ்வளோ தூரம் அமுக்கியபலாக அவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி செய்ய முடியுமோ அது மாதிரி செய்கிறோம். அந்த தொடர் நல்லாவே போயிட்டுருக்கு, அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நல்லது, சூப்பர். சரியா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. ஸோ உங்களை ரசிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும் சார்? ஒரு விஷயம்னா, இன்றைக்கும் சரி நாடக கலையை தயவு செஞ்சு மறக்காதீங்க. உங்கள் வீட்டு குழந்தைகள் கையில் செல்ஃபோனை நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க கையில் கொடுங்க, வேண்டாங்கள. எப்போவாவது அந்த செல்ஃபோனை பிடுங்கிட்டு அவங்க நீங்கள் நாடகம் பார்க்கும்போதோ அல்ல நீங்கள் பறக்க வரலன்னா கூட நாடகத்துக்கோ இல்லை இல்லை வெளியில் கச்சேரிக்கோ டான்ஸுக்கோ அழைச்சிக்கிட்டு போய் அவங்கள காமிங்க. ஒரு நாடகத்தை ஒரு குழந்தை பார்த்தாச்சுன்னா நிச்சயமாக, அல்லது டான்ஸை பார்த்தாச்சுன்னா வெளியில் போய் அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் வரும். நீங்கள் உங்கள் சௌரியத்துக்காக வீட்டுக்குள்ளேயே அவங்கள வச்சு கையில் செல்ஃபோனை கொடுத்து கேம்ஸ் விளையாட சொல்லிட்டு இருந்தா அப்புறம் அது கொஞ்சம் கஷ்டம்தான் பின்னாடி அப்படிங்கிறது. அதனால் நாடகக்கலை தான் வளர்க்கணும், அதுதான் மெயின், அதுதான் தாய் அப்படிங்கிறது என்னுடைய
எண்ணம். சோ தேங்க் யூ சோ மச் சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிட்டீங்க, ரொம்பவே கலகலன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நிறைய கலையை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. சோ உங்களுக்காகவே லெவன்ஸ்டைன்ஸ்டன் காஃபி வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட் ஹாம்பர். ரொம்ப சந்தோஷம் இந்த வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்டு என்ன கௌரவப்படுத்தினதுக்கு உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி சார், நன்றி, நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில 60 வருஷமா கலைத்துறையில், அதாவது நாடகம் மற்றும் சினிமாவில் சாதிச்சுக்கிட்டே இருக்கிற திரு காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள் தான் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இஸ் பை ஃப்ரம் ஏஞ்சல் அண்ட் அன்னைக்கு இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் ஃபெஸ்ட் அண்ட் ப்ரீஸ், உடன் வழங்குவோர் லெவன்ஸ்டைன் இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.